கருப்பண பகவானே அப்பா ஆதி உடையவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா மூதனார் செங்கோலனே எங்க உலகல் அந்த மாயவனே 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 அப்பா நீ கூறி கிளவாட எங்க கோட்டை கருப்பு வாடா கோட்டை கருப்பு வாடா கோட்டை கருப்பு வாடா அந்த வெள்ள நல்ல குதிரையில வெள்ள நல்ல குதிரையில ஐயா வேகமா வந்திடையா வேகமா வந்திடையா வேகமா வந்திடையா இந்த ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு ஓ சன்னதிய விட்டு வாடா சன்னதிய விட்டு வாயா சன்னதிய விட்டு வாயா அப்பா என் கோகுலத்து கண்ணே வாடா எங்க கோபால கிருஷ்ண வாடா கோபால கிருஷ்ண வாடா கோபால கிருஷ்ண வாடா இவ இவ்வளவுக்கு பாடுறதுல அங்க ஒரு ரகசியம் நடக்கு அது என்னன்னு தெரியுமா இவளும் அவ வீட்டுக்குள்ள மாளிகைப்பாற கருப்பசாமி குருநாதரே பாடு புரிஞ்சுக்காங்க நம்ம இப்ப நம்ம சாமி கூப்பிடுறது அவர் இறங்கி விரும்பி கூப்பிடுறது நீங்க யாருமே என்னை நெருங்குவதற்கு பணத்தால பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது சாமியார்கள் எல்லாரும் பணம் சேர்க்கிறாங்க அந்த மாதிரி இந்த சாமியார் இருப்பாரோ அப்படி நினைச்சு யாரும் தப்பாக நினைச்சு யாரும் மனத்துக்குள்ள பயப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லை முதல்ல சாமியாருங்கிறவன் யாருன்னு சொன்னா மனைவி மக்கள் யாரும் இல்லாம சன்னியாசமா இருக்கிறவனுக்கு பேர் தான் சாமியார் எனக்கு மனைவி இருக்கு மக்கள் இருக்கு பேர இருக்கு பேத்தி இருக்கு எல்லாம் இருக்கா நான் சாமியுடைய கடவுளுடைய ஒரு அடிமை அந்த தெய்வ சக்தி என் வேணியை தொடுகிற பொழுது உங்களுக்கு நான் வந்து அருள் பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை வாக்கு சொல்லி உங்களுக்கு நல்லொழிப்படுத்தக்கூடிய பிரார்த்தனை நல்லொழிப்படுத்தக்கூடிய அடுத்து நமக்கு ஒரு பெரிய உத்தரவு நான் வாங்கியிருக்கிறேன் மகாஜோதி பூஜை அப்படின்னு ஒரு பூஜை அந்த மகாஜோதி பூஜை எப்படிப்பட்டது சொன்னா இப்ப திருச்சி சந்திரசேகர் இருக்கார் அவருடைய நண்பர்கள் பக்தர்கள் ஒரு 15 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 15 பேர்களும் பங்கிட்டு 5 விதமான விளக்கு ஏற்றி மும்மூர்த்திகளுக்கும் நம் தெய்வம் கருப்பசாமிக்கும் சக்திக்கும் 5 தெய்வங்களுக்கு அந்த வந்திருக்க மக்களுடைய அனைத்து வேண்டுதலையும் குறிப்பிட்டு எழுதி அதற்கு அச்சரங்களும் எழுதி வச்சு அந்த இடத்துல பூஜை பண்றது அந்த பூஜையுடைய சிறவை அந்த 15 பேருமே ஏற்றுக்கொள்வது அதுக்கு கோயிலுக்கு எதுவும் பணம் கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல எந்த ஊருக்கு கூப்பிடுறோ அதுக்கு பெட்ரோல் செலவு நீங்க போட்டுறணும் தங்க வசதி நீங்க பண்ணி தந்துடணும் அது போக உங்களால் முடிஞ்ச தட்சணையை கோயிலுக்கு கொடுத்துடணும் ஏன்னா நாங்க 5 பேர் வருவோம் சம்பளம்ங்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு பூஜையை நம்ம செய்தால் அவரவர் பிரச்சனைகளை அவரவரே தீர்த்து கொள்ள முடியும் அதுக்கு தான் இந்த பூஜையை ஐயாட்ட உத்தரவு கேட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒன்று அடுத்த பாயிண்ட் நம்மகிட்ட மகாவிஷ்ணுவுடைய கையில் இருக்கின்ற சுதர்சனம் என்னும் சக்கரம் தாய் பராசக்தியின் சுரூபமாக அமைந்திருக்கும் 48 பிந்துக்கள் கூடிய ஸ்ரீ சக்கரம் சூரனை வதைத்த சுப்பிரமணிய பெருமாளாகிய முருகனுடைய சடாச்சாரம் எதிரிகளை வெல்லுகின்ற காலி எந்திரம் நல்லா புரிஞ்சுக்கணும் சர்வ மங்கள சர்வ வசியத்துக்குரிய பஞ்சாச்சாரம் இப்படிப்பட்ட எந்திரங்கள் சாமியுடைய அருளால் சித்தர்கள் வழிமுறைகளில் வந்து சக்தி ஊட்டி நம்ம அதை கொடுக்கிறோம் அதை வேணும்னு சொல்றவங்க நமக்கு வந்து முன்கூட்டி வாட்ஸ்அப்ல பதிவு செய்து கொள்ளணும் அந்த பூஜை ஒரு பௌர்ணமிக்கு ஆரம்பித்து மறு பௌர்ணமியில் தான் அவங்களுக்கு வழங்கப்படும் அதற்கு இடையில வந்து அதிசார பூஜைங்கிற முறையில இருந்தால் முதல் நாள் அந்த பூஜையில் ஈடுபட்டவங்க மட்டும் எந்திரம் வேணுங்கிறவங்க முதல் நாள் வந்து இங்க தங்கணும் மறுநாள் காலை பௌர்ணமியா இருக்கும் பொழுது அந்த எந்திரங்கள் வழங்கப்படும் அந்த எந்திரங்கள் இருக்கிறதிலே மிகவும் குறைந்த விலையில் தான் வழங்கப்படுகிறது இது வந்து அவரவருடைய ஆத்மாவுக்கு
தகுந்தார் போல அவருடைய கிரகங்களுக்கு தகுந்தார் போல நாம வந்து கொடுக்கிறோம் ஐயாவுடைய கட்டளையின் படி. இந்த பூஜையை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் பௌர்ணமி தான் சாமியை பார்க்க முடியும் கருப்பசாமிய, அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். இடையிலையும் நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு நாட்கள் நான் குறிப்பிடுறேன். வியாழன், செவ்வாய், ஞாயிறு, வெள்ளிக்கிழமையிலிருந்து ரியலாக நடத்தக்கூடிய வாக்கு. எனக்கு கருப்பசாமி கொடுத்த வாக்கு என்னன்னு சொன்னா, நானா இறங்கி சொல்லக்கூடியதற்கு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும், நீ என்னை வேண்டி சொல்வதற்கு எப்பொழுது அழைத்தாலும் வந்து நான் மக்களுக்கு சொல்லுவேன். அதனால நான் விதித்துக் கொண்ட நாள் இப்படி. அதனால நீங்க எப்ப வந்தாலும் ஏ டு இசட் வாழ்க்கையில நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, உங்க தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிங்கிறத கூட கணக்குல வெளியே கொண்டு சொல்றேன். அதனால என்ன தனியவும் வந்து சந்திக்கலாம், அதுக்கும் பணம் சம்பந்தமா பயம் உங்களுக்கு வேண்டாம். புரியுதா? பணம் சம்பந்தமாக யாருக்கும் என்னை நெருங்க பணம் பயம் வேண்டாம். சாமிகிட்ட போனா எப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோங்கிற விஷயம் வேண்டாம். உண்மையான செலவு என்னவோ அது மட்டுமே நடக்கும், அதுல வேற எந்த குறுக்கீடுகளும் நடக்காது. அதனால எந்த நேரமாக இருந்தாலும் என்னை சந்திக்க வேண்டுமானால் நீங்க எனக்கு முன்பதிவு செய்து கொண்டு வரலாம். ஒரு வெள்ளி குழந்தைக்கு 21 பேருக்கு மட்டும்தான் உத்தரவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 21 பேருக்கு தான் உத்தரவு. அதுல ஒரு மாதத்துல 3 வெள்ளிக்கிழமை தான் உத்தரவு தர முடியும். 4வது வெள்ளிக்கிழமை வரும்பொழுது பௌர்ணமி ஒட்டி வந்துடும். இப்படி ஒரு நிலை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால மக்கள் தன் குறைகளை என்ன தனியை பார்த்து அவருடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு தான் இந்த விளக்கத்தை சொல்லுதேன். அதனால எல்லாரும் நம்மை அணுகுங்கள், எல்லாருடைய விஷயத்துக்கும் தெளிவு கொடுப்போம். நல்ல உண்மையான ஞான நிலைகளோட நம்ம பலன் கொடுப்போம். சாமி இறங்கி சொல்லணும்னு மட்டும் யாரும் வருத்தப்படுக்கிற வேண்டாம். சரானா? அடி ஒரு கற்பூரத்தை இப்படி போக்கலாம். என்னையா விவரம் இல்லாமலே என்ன செய்தீர்கள்? சரி விட்டது. நம்ம குதிரை பஞ்சாப் தேசம், பஞ்சாப் பறக்கும் குதிரை பஞ்சாப். உறவுக பாப்பா அலங்காரத்துக்கு குங்குமம் வச்சுக்கா, பொட்டு வச்சுக்கா, பூ வச்சுக்கா. பாக்கி எந்த கேள்வியும் நீ என்கிட்ட கேட்டுக்கிடவே கூடாது. புரியுதா? புரியலையா? கால் எழுத்துவாங்க நீ பக்கத்தில். விளையாட்டு இல்லப்பா. இப்ப நீ வைத்து நடத்தக்கூடிய நிர்வாகத்துக்கு நிறைந்த மக்கள் செல்வாக்கையும் நிறைந்த நிதி அமைப்பையும் தந்து பேரும் புகழோட வாழ வைக்க. என்னை எப்பமெல்லாம் நீ கூப்பிட்டு பூஜிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் தங்கை பேச்சு வந்து உனக்கு காட்சி கொடுப்பான். அதனால மனம் தளராமல் உன் பிள்ளைகளையும் வாழ வச்சு உன்னையும் புகழோட இருக்க வைக்க காப்பாத்தார். செல்வாக்காரு படிச்சு முன்னேறு. மாலையை கொண்டு வந்து போடுங்க அம்மாக்கா. வெள்ளை எந்திமா இவளுக்கு அம்மா அம்மா கை விடுறா. டேய் அம்மா கை விடு, கை கொடுக்கணும்டா பிள்ளைகள். இருக்கட்டும், நான் கூப்பிடுறேன். என்னமா
நீங்க அங்கேயே உட்காருங்க, சத்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருங்க. என்னம்மா மதுரை? என் தாய் மீனாட்சி, என் தங்கை எங்க மாமியா ஸ்ரீமன் நாராயணனுக்கு தங்கை, எனக்கு நாராயணர் அப்ப. அப்ப மீனாட்சி எனக்கு யாரு? அத்தைதான். சரிதானா? அந்த மதுரை மாநகர் எல்லையில இருந்து என் மகளுடைய வாழ்க்கையும் நல்லாக்கணும், எனக்கும் சரியான நிலையான ஒரு பிடிப்பான ஒரு நிலை வேணும்னு கேட்டு வந்திருக்கா. அண்ணம் போல நடை நடந்து வந்தே பாட்டு கால உண்டு. அம்மா நல்ல பிள்ளை. மகா நரசிங் படிக்கிறது யாரு? யாருமா முதல்லவா? அடுத்து உங்களை உன் பிள்ளைக்கு நான் மனம் குறையாமல் வேலையை வைக்க தந்தா போதுமா? வேலையும் தாரே மாங்கல்யமும் தாரே, இது ஒரு சாதாரண கேள்விதான், அது போதும். ஆனா உன் மகன் ஒண்ணு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியும் புரியுதுன்னா வருத்தப்பட மாட்டேயே. பழனிக்கு பாத யாத்திரை போறோம்னு சொல்லி குடும்பம் உள்ள போட்டுருவோம். பாத யாத்திரை ஒண்ணு சொல்லணும். கோயிலுக்கு போற இடங்கள்ல ஆண்களும் வருகிறார்கள், பெண்களும் வருகிறார்கள். அப்படிதானம்மா? எத்தனை பேர் வந்தாலும் தனக்குன்னு ஒரு நெறியை, தனக்குன்னு ஒரு மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறோம், கும்பிட்டோம், வீட்டுக்கு வந்தோங்கிற நிலைகளோடவே வந்து நிம்மதியா அடைந்தவர்கள் சில பேர்கள் தான். ஆனா பல பேர்களுடைய பழக்க வழக்கம் அப்படி நடக்கலையே. பேப்பர்ல பாக்கலையா நீ? எப்போ பாத்துக்கலாப்பா? அந்த மாதிரி ஒவ்வொரு முறைகள்லயும் ஒவ்வொரு பிழைகள் இந்த உலகத்துல அங்கங்க மூல முடுக்கல நடந்துட்டு தான் இருக்கு. இதனால பெரிய பெரிய பிரச்சனை வருதுன்னு சுப்ரீம் கோர்ட் என்னாச்சு? சுதந்திரமா வாழுங்கடா அப்படின்னு ஆர்டரும் போட்டிருக்கோம். புரியும் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகள் போட்டிருக்கும் பொழுது இந்த உலகத்துல யாரையும் யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல இன்னைக்கு நம்ம யாரும் இல்லை. அவரவர் மனத்தை பக்குவப்படுத்திக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கையை நிறைப்படுத்த முடியும். பொறுமை வேண்டும் மகளே, நம்முடைய சூழ்நிலை. புரியுதா? நான் உனக்கு சில விஷயத்த மறக்க சொல்லியிருப்பேன், அது நீ தான் புரிஞ்சுக்க. ஒன்னு நான் பார்க்கும்போது உன் பின்னால ஒருத்தி நாக்க நீட்டிக்கிட்டு நிக்கா, யாருன்னு பார்த்தா மணப்புறத்து காணி. என் பிள்ளைக்கு வேற வழி இல்ல, அவ நிம்மதிக்காக அவ மனதை நான் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கப்பா, அதனால நீ அவளை வருத்தப்பட வச்சிடாதன்னு என்கிட்ட சொல்றான். அதனால உன் ரகசியத்தை நான் சொல்றேன். காலில் விழுத்துவா. எல்லாமே இறைவனுடைய திருவருள் தான். இந்தெந்த பிறவியில் யார் யார் எதை எதை சந்திக்க வேண்டும் என்று எழுதப்பட்டதோ அதைத்தான் சந்திக்கிறோம், அதைத்தான் சிந்திக்கிறோம். மகளே, உன்னுடைய ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்துறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்துற வார்த்தை இவளுக்கு ஏன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, உற்றார் உறவினர் என்று உடன்பட்டு இருக்க வேண்டாம், உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகள். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன், இருக்கிறது 1.5 அடி இடம், பங்கு வைக்கிறது 9 வேர். ரத்தமா தப்பா? இந்த நிலையில நீ மண்டைய போட்டுட்டா உன் பங்கு எனக்கு தான், சரியா தப்பா? இத நினைக்கிறவன் யாரு? நம்மளை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒருத்த உண்டு, அவன் அண்ணன்.
ஆனா அவனே இந்த பாவத்தை செய்ய நினைக்கான். நான் என்ன செய்யறது பாவம்? பாருங்கள், அதனால மகளுக்கு நல்ல வாழ்க்கையை எடுத்து தாரே, நம்ம இஷ்டப்படி கணவனை தேர்ந்தெடுப்போம். அதுல மன குறையாம நான் வாழ வச்சிருந்தேன், இன்னும் தொடர்ந்து என்ன பிடிச்சுப்போ, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாழ வச்சுட்டாரு, மனதை நல்லா பிடிச்சு என்ன கும்பிட்டு காப்பாப்போம். செம்மையாயிரும் மகளே. சகோதரி கால் எழுந்துட்டு வா. ஒன்றைக்கு நம்ம அன்னதான பூஜை நடத்தணும், சரியா? அதனால அந்த இடத்தை நான் எந்த ஒரு பாதகமும் இல்லாம உங்களுக்கு பங்கீடு வச்சு கொடுத்து தந்துட்டா போதும்டா. அதுல அண்ணன் தம்பிங்கிற உறவு அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உனக்கு உண்டு. ஆனா வானவந்தவளுடைய நாடகம் தான் இந்த பிரச்சனைக்கு தான் காரணம்ங்கிற உண்மை உனக்கு தெரியும். வாஸ்தவமா தப்பா? எல்லாருடைய மனதையும் தெளிவாக்கி நீங்க எல்லாம் ஜீவிதத்தோடு அங்க இருக்கிறது வர அந்த வீட்டுக்கு பங்க பதாம நான் காப்பாத்தாரேன் போதும்டா. வேற ஏதாவது அன்பு கட்டு அந்த தொழிலை நான் நிரந்தரமா ஆக்கிறதுக்கு தை மாதம் 22ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கு. இப்ப அவனுக்கு செவ்வாய்ங்கிற கிரகத்தின் நிலை சரியில்லை, பொறுமையாக இருக்கணும். வெற்றியாக்கி தந்திருந்த சம்பளத்தை கையுறைய வாங்கி கருப்புசாமி நிலமாலை கொண்டு வந்து போடுங்கம்மா. என்னுடைய எல்லையில திருச்சி எல்லையில இருந்து சமயபுரத்தாலே சாட்சின்னு ஒரு நேரத்தில் வாழ்ந்தவா. திருச்சியிலிருந்து நீங்க ரெண்டு வந்திருக்கீங்கன்னு தான் நீங்க முடிவு எடுத்தீங்க. கபார் இங்க ஒருத்தி வந்துருச்சா, அப்ப அவளை கூப்பிட்டுமா? கால நல்ல கால உடதே அம்மா, இன்னொரு தர கால உடதே. ஒரு காலத்துல ஒரு குடும்பத்துல கருப்புசாமிய துணையாக நல்ல கும்பிட்டு அவருக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் வச்சு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு கருப்புசாமி அருள் வந்துருக்கு. நான் சொல்றது 40 வருடங்களுக்கு முன்னால உள்ள ஒரு செய்தி. கடைசியில பார்த்தா கருப்புசாமி தான் எனக்கு தாய், தகப்ப, கணவன் எல்லாமே அவர் தான் அப்படின்னு முடிவெடுத்து அந்த அம்மா கருப்புசாமி இருக்கிற இடத்துக்கே போயிட்டான். உன்னுடைய கட்டுமனைக்குல நான் போய் பார்க்கும் பொழுது அங்கு கன்னியாக ஒரு ஆத்மாவும் நான் பக்கத்துல ஐயனார் கோயில ஒட்டி இருக்கக்கூடிய கருப்புசாமி நான் ஒரு பக்கமும் இருக்கேன். ஆனா கருப்புசாமி நீ இருந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரிவை உருவாக்கி இருக்கியே, இந்த பிரிவுக்கு எனக்கு நிலையான முடிவு கிடைக்குமா கிடைக்காதா? அல்லது என் வாழ்க்கையே இப்படித்தானு ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்த பார்த்தோமா தப்பா? கால விழுந்துட்டுவான். கண்கள் இரண்டும் என்றும் பிறர்பட ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவதனால உலகத்துல நடக்க போறது ஒண்ணுமே இல்லை. சமீபமாக அமைந்த கணவனுடைய வயிற்றுக்குள்ள மருந்தும் நல்ல ஆழ்ந்து புரிஞ்சுக்கிடணும். அவனுடைய முதல் மனைவியினுடைய திசை திருப்பமான ஒரு செயலும் ஒன்னிடமிருந்து அந்த கணவனை பிரிச்சிடுது.
இந்த பிரிவு நியாயமானு கேட்டா அதுக்கு பதில் மேல இருந்து கிடைக்காது. ஆனா எனக்கு வாழ்க்கை வேணுமே நீ கேக்குறீயே, அதுக்கு மட்டும் பதில் கிடைக்கும். புரியுதா புரியலையா? இப்போ அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்கணும்னா அப்ப அவங்களை தெருவில் விட முடியுமா? எனக்கு பௌர்ணமிக்கு பின்பு இவன்கிட்ட பேசும்போது சொன்ன, சமயபுரத்தாடு எல்லையில இருந்து ஒருத்தர் வருவது மாதிரி தெரிகிறது. ஒன்றை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீ கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. ஏம்னா அந்த துணையை விட்டு விட்டால் உனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அதனால என்னை பட நீ அப்பன். புரியுதா? பக்கத்துல வா, என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு. உன் பிள்ள ஐஏஎஸ்ல ஜெயிப்பாளா கருப்பண பகவானே அப்பா, ஆதி உடையவனே, நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா மூதனார் செங்கோலனே, எங்க உலகல் அந்த மாயவனே 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 மாயவனே, அப்பா நீ கூறி கிளவாட எங்க கோட்டை கருப்பு வாடா, கோட்டை கருப்பு வாடா, கோட்டை கருப்பு வாடா, அந்த வெள்ள நல்ல குதிரையில வெள்ள நல்ல குதிரையில ஐயா வேகமா வந்திடையா, வேகமா வந்திடையா, வேகமா வந்திடையா, இந்த ஜனங்கள் எல்லாம் காத்திருக்கு, சன்னதிய விட்டு வாடா, சன்னதிய விட்டு வாயா, சன்னதிய விட்டு வாயா, அப்பா என் கோகுலத்து கண்ணே வாடா, எங்க கோபால கிருஷ்ண வாடா, கோபால கிருஷ்ண வாடா, கோபால கிருஷ்ண வாடா. இவன் இவ்வளவுக்கு பாடுறதுல அங்க ஒரு ரகசியம் நடக்கு. அது என்னன்னு தெரியுமா? இவளும் அவ வீட்டுக்கு விபூதி கொடுக்கவும், சில பேர்களுடைய பலனை நற்பலனாக்க பூஜை செய்வதும் போன்ற ஒரு நிலையை என்னை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். வாக்கமா தப்பாமா? இந்த பூஜைகளும் உனக்கு பலன் கொடுக்க நான் அருள் புரிகிறேன். அடுத்ததாக என் பிள்ளை ஐஏஎஸ் எழுதியிருக்கா, ஃபர்ஸ்ட் கிரேட்ல பாஸ் ஆகுவாளான்னு நான் கேட்டேன். வருத்தப்பட மாட்டேன், ஐஏஎஸ்ல பாஸ் ஆகுவாள், நாலு கிரேட் இருக்கு, செகண்ட் கிரேட்ல உன் பிள்ளை பாஸ் ஆயிட்டான். சரியா? அவளை வெற்றிகரமான செய்தியோட இந்த சன்னிதானத்துக்கு நான் கூட்டு வந்துட்டோம்னா இந்த கோயில நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு நீ என்ன செய்யற? என்ன செய்ய சொல்றீங்களோ எனக்கு என்ன முடியுமோ. உனக்கு ஓரத்துல ஒரு பெரிய மலை இருக்கு, அதை வாங்கிட்டா. மலையெல்லாம் என்ன வாங்கி தர முடியாது. பின்ன என்ன யார்கிட்ட கேட்க? நீ சொல்லு மகளே, கால் வந்து சொல்லு. பாத்தியாப்பா எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கு பாத்தீங்களாப்பா? இந்த பாட்டு ரூபாயே எனக்கு. இந்த பாட்டை படிச்ச ஏன்னு தெரியுமா? ஐஏஎஸ் படிச்ச பிள்ளைக்கு ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் தெரியும். ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை சட்டம் அப்படிதானே ஐயா? மனித உரிமை சட்டம் தெரிஞ்சாதான் மென் பவருக்கு போக முடியும். அம்மா நீ எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நீ எந்த முயற்சியும் ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு தகுந்த கணவனை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். வாக்குவாதம் நான் என்ன செய்ய முடியும்? அவன் நல்ல மருமகனா, நல்ல மருமகன், அவளுக்கு ஈக்குவலா படிச்சவன்,
போதுங்களா? இன்னொரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளானிங், அதையும் படி தந்துருந்தேன். இருக்க வீட்டுல 12,00,000 கடன் இருக்கு, அதையும் தீர்த்து தந்துருந்தேன். அடுத்த மாத பௌர்ணமிக்கு ரெண்டு வீட்டு சேர்த்து வாங்க, அதுக்குரிய விடையை தான். கருப்பசாமி, ஆமா, அதே கோவை எல்லையிலிருந்து காதி தர்மம் வரை கொடி பிடித்து வாழும் மகன். வாங்கப்பா. எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். இந்த அவதாரத்தின் மகிமையே அல்ல, மக்களுடைய குறைகளை தீர்த்து புண்ணியம் செய்ய வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது, யாரே பரவாயில்ல, ஏற்றப்படக்கூடாது, பிள்ளைய நல்லா ஆனந்தமா வச்சுக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு தொழுவான சாமியுடைய, புரியுதாப்பா, தொடுமான சாமியுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கு. இப்போ சமீபமா ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் செய்கிற தொழிலான மன வருத்தமும் மன வேதனையும் கடன்பட்ட நிலையும் அங்கே இருக்கவா இங்கே இருக்கவா என்று அளப்பாந்துக்கிட்டு நீங்க வாரியா தப்பா? இப்போ அங்க இருக்கணும்னு சொன்னா அங்க இருக்க கடனை தீர்த்துட்டு இங்க வரணும். இங்க வந்தா வாழறதுக்கு தொழில் இல்ல, என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய முடியல. யாருடைய ஆறுதலும் இல்லாம வாழக்கூடிய எனக்கு என்ன கருப்பசாமி தரப்போறான்னு நீ கேட்டு வந்திருக்கே. காலை விழுத்து வாங்க, என் செல்வ மக்களே ஆனந்தமாக வணங்கிட்டு வாங்க. மாட்டிக்கிடாத, ஒழுங்கா உட்காந்துப்பா, பக்கத்துல வாங்கப்பா. தை மாதம் வரை இந்த கிரக நிலைகள் நமக்கு கொஞ்சம், அதுக்கு இடையில நான் வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன், வைத்த வரி இல்லாம காப்பாத்தி தரேன். சரியா தப்பா? என்னடா சாப்பிட்டா உடனே என்ன செய்து அந்த நோய் இல்லாம காப்பாத்தி தரேன். சரியா? கருத்து வரி இருக்கு, தொழிலை ஒழுங்கா பார்க்க முடியாத நிலை இருக்கு, இவைகள் இல்லைன்னா எனக்கு எந்த உழைப்பையும் செய்ய முடியாது. அந்த வீட்டை பத்தியே அங்க இருக்க உத்தரவு வரலையே, நீ கேட்டு என்ன பிரயோஜனம்? தனக்கு பொறுமை வேற. சரியா? 48 நாட்களுக்கு பின்பு அதுக்கு பதில் சொல்லுவோம். முதல்ல உடலுக்கும் தொழிலுக்கும் வழிவகுக்கும். சரியா? காலைல விட்டுவாமா, நீ உட்கார்ப்பா, குழந்தைய கையில கொடுத்து இதை தேய்ச்சி நீங்க குளிச்சிரு, உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாம் அப்படி உனக்கு சரியாக இயங்கும். சின்னையில இருந்து வலி தீந்துரும், நிம்மதியாக இருக்கலாம், ஒழுங்கா உழைச்சுக்கலாம். நிம்மதியா தான் எந்தி பக்கத்துல வா. அடுத்து வரும்பொழுது பூர்வீக வீட்டை பத்தியும் சொத்தை பத்தியும் பேசணும். என்ன இந்த கனிய வச்சுக்கா, என் சாப்பாட்ட நல்லா ஆனந்தமா சாப்பிடுங்க மக்கள். கருப்பசாமி, அதே தென்காசி எல்லையில இருந்து கேஆர் காலனி, உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீயே வரம் கேட்டு வாங்கி கொடுப்படி மேல இருந்து உத்தரவு இருக்குமா?
இந்த விஷயத்துல என்ன கொஞ்சம் மௌனமா இருக்கும்படி கட்டளை ஆயிருக்கு. புரியுதா? ஏம்னா இந்த பிரிவு நடந்ததே ஒரு பெரிய ரகசியமான வஞ்சகத்தில் தான் நடந்திருக்கிறது. அதுக்கு மாந்திரிகங்களும் ஒரு காரணமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில இருந்து நான் மாத்தி கொண்டு வர கொஞ்சம் கால அவகாசம் தேவை. கருப்புசாமி, தெற்கே நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் எல்லை எந்திங்க யாருக்குன்னு நான் கேட்க வேண்டும். நாகர்கோவில் பூதராத சதானந்த சர்வபூத தயாபரா பாப்பமே, யாருக்குதான் கேட்டுருவோம். இப்ப என்ன பிரச்சனையா? ரக்த ரக்த மகாபாகோ. அப்பா, நீ வந்து சபரிமலைக்கு விரதம் தாங்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுவ, அப்படித்தானே? ஆனால் எந்த காலமும் வேதங்கள் மந்திரங்களை ஓதுகின்ற குலத்தை சார்ந்தவன் என்று உத்தரவு இருக்கு. ஐயா, வேதங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு ரகசியம் உள்ள கிடக்கும். அடுத்து அழைக்க உன்னுடைய கட்டுமனைக்கு, கட்டுமனை என்றால் வீடு. அப்பா, எதுக்கும் கலங்கக்கூடாது, தைரியமா இருந்து பழகணும், சரியா? அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது ஒருவர் நரம்பு பிணியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். வாதம் போன்ற ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னு அன்னைக்கு எனக்கு உத்தரவு இருக்கு. மாமியார் யாரு? சரிதானா? அந்த பிணிக்கு காரணம் கிரகமே தவிர வேற எதுவும். இப்ப ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது ஏக்கர் கணக்குல நான் நினைத்த வாங்கணும்னு நான் விரும்புறேன். புரியுதா? புரியலையா? ஏக்கர் கணத்துல நிலங்களை வாங்கி விற்பனை செய்யலாம் என்ற ஒரு எண்ணமும் என் உள்ளத்துல இருக்கு. இதுக்கு அடுத்து என் வீட்டுல ஒரு மங்களகரமான கல்யாண காலம் ஒண்ணு நடக்க வேண்டியது இருக்கு. இதற்கு இடையில எங்களுடைய ஆரோக்கியத்திலும் பிரச்சனை, காலத்துள்ளமையான குழப்பம். இந்த நல்ல ஆரோக்கியமும் தெளிவும் இருக்கின்ற பொழுதே என் வீட்டுல அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம்னு என்கிட்ட கேட்க வந்து மத்தொம்ப தப்பா கால் விட்டுறோம். தாய் பகவதியுடைய பேராற்றலும் ஈசனுடைய அருள் கருணையும் கொண்ட இந்த மனையில கல்யாணத்தை நான் நடத்துவதற்கு கிரகம் ஒரு தடையா மனிதன் ஒரு தடையான்னு பார்த்தா கிரகங்கள் தான் சரியாக இல்லாம இருந்து தை மாதத்துல கல்யாணத்துக்கு பெண் இதுதான் என்று நிர்ணயித்து தருகிறேன், சரியா? அதுல இருந்து 3.5 மாதத்தில் ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி தருகிறேன். இப்போதைக்கு அந்த முயற்சிகளை செய்யலாம், வெற்றி உண்டு. சில இடங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து அந்த தொழில் கொஞ்சம் சரியா நடக்காம மன உபாதையில் இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் ஒரு வழி வந்துட்டாங்க. அந்த செல்வங்களுக்கு இருந்து நம்ம கேட்கணும். கொஞ்சம் அமைதியாக கண்ண முடிக்காங்க, கொஞ்சம் நல்ல பிரார்த்தனை செய்யுங்க. மகாலட்சுமி வந்து சேர்வாங்க, பிடிச்சு விடுறா பெரியவர். ஆலங்குளம் எல்லை. ஆனைக்குளம் இல்லையா? ஆலங்குளம் இல்லையா கருப்பசாமி? ஆனைக்குளம் எல்லை. கனியை உருட்டிட்டான் ஆலங்குளத்தான். ஆனைக்குளம் எல்லை. ஆனைக்குளம் எல்லை. நீ ஆனைக்குளமாடா? ஆனைக்குளம் எல்லை. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போய் பார்க்கும் பொழுது வீரமான தொடரமான சாமி வீட்டுக்குள்ள வந்து காட்சி அளிக்கிறார். ஆனா இப்ப எல்லாரையும் நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும்
ஒவ்வொரு சின்ன சின்ன தடை கற்கள் அந்த வீட்டுக்குள்ள அது என்ன ஏதுங்கிறத ஒன்னு ரெண்டு மூணு தனியே உட்கார்ந்து பேசி தீர்மானம் வாங்கிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வச்சு எதுவும் நல்ல வாழ வைக்கிற ஒரு உத்தரவு மட்டும் நீங்க பெற்றுக்கலாம். சரியா? நீ கோயிலுக்கு இந்தாடா உறுதி வாங்கிக்க. இடைகால் எல்லை, இடைகால் எல்லை, இடைகால் எல்லை. தாயும் மகனும், அந்த அம்மா யாருப்பா? நான் இவங்களை கூப்பிட்டுட்டம்மா, நீங்க அங்கிருந்து உங்களை அழைக்கிறேன். உங்களுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்க்கும் பொழுது நம்ம வீட்டிலேயே பிறந்து இறந்த ஒரு ஆன்மாவுடைய துடிப்பும் பரதவிப்பும் மூன்று பேருடைய உடலை தொட்டிருக்கு. நல்ல பொருள். அதுல ஒரு உடல் இந்த தாய், இன்னொரு உடல் இன்னொரு சகோதரி, இன்னொரு ஆண்மகன் இவனை பெற்ற தந்தை. அந்த ஆத்மா எதுவும் தப்பு செய்கிறதான்னு கேட்டா ஒரு தவறும் செய்யவில்லை. வாழ துடிக்கின்ற ஒரு சரீரம் இல்லாத ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் தேவை. புரியுதாப்பா? வாழ துடிக்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு உடல் தேவை. அது மூன்று உடல் மூலமாக தன் மகிழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தக்கெடுத்ததனால் ஒரு உரைக்குள் இரு கத்திகளை வைத்தால் அந்த உரை தாங்குமா? அதுபோல ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மா, இன்னொரு ஆன்மா தொடுகிற பொழுது அந்த உடலில் சில பரதவிப்புகள் சூழ்நிலைகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அதனால அதனுடைய உள்மனதினுடைய பாதிப்பும் அடித்தளத்திலும் குறை இருக்கிறதுனால உடல்நிலையினுடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளை நிறுத்திடலாமான்னு நேற்று இரவு கேட்டேன். நிறுத்தி நான் ஜெகஜோதியா வாழ வச்சு தாரவனு மேல இருந்து கட்டுறேன். கால விழுந்துட்டு வரலாம். சீட்டு கிடைச்சாச்சாப்பா? ஏன்னு எனக்கு தெரியாத சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த சீட்ல இருந்தா தான் உண்டா? சரியா தவறா? கண்ணை முடிக்காமா பக்கத்துல வா, இந்த கனியை சாப்பிடு பாப்போம். படிபடியா இந்த நோய் தீரும். இதை தேய்த்து இன்றிரவு குளிச்சுக்கணும். நாளைக்கு சாயங்காலம் இதே மாதிரி கனியின் சாறு கொடுத்து குளிக்கணும். நாளை கழிச்சு மூன்று நாட்களுக்கு இருவர் படிபடியா நிற்கும், இனி வராது, காப்பாற்றி தரேன். அரசியல் செல்வாக்கும் பெருமையும் கூடும். கோடி கோடியா பணம் தரேன், சந்தோஷமா இருங்க. அன்னதானம் சாப்பிட்டு போங்கப்பா. அன்னதான பூஜை பண்ண போறோம். எல்லாரும் ஆனந்தமா சாமி கும்பிட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அடுத்த உத்தரவு நம்ம தொடர்ந்தோம். ஏதேனும் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு சக்தி இந்த உடம்பை தொட்டு ஒரு சின்ன அழுக்கல் குழுக்கள், புரியுதா? அது தெய்வமா இருந்தால் நான் கூப்பிட்டு இந்த குரல் சத்தத்துக்கு ஓடி வந்திருக்கணும். வேற எந்த ஆத்மாவாது இருந்தால் என் எல்லைக்குள்ள எழுதிய முடியாது, எழுதிய முடியாது, வர முடியாது. புரியுதா? ஏன்பா செல்லு பதியா? எதுக்கு தேவையில்லாம கால் எழுத்துவா? அப்படி பாரு.
உன்னுடைய ஆசை அது நல்ல ஆசை தான், தப்பு இல்லை. அதனால இவளுடைய உடம்புல ஒட்டியது ஒரு ஆத்மா என்பது மேல இருந்து உத்தரவு. அந்த ஆத்மாவால இவளுக்கு எந்த ஒரு பயமும் பாதிப்பும் இல்லாம நான் ஆகி தந்தா போதுங்களா? ஒண்ணு. அடுத்து அமைதியா இருங்க செல்வங்களே, தயவு கூர்ந்து அமைதியாக இருங்கள். அடுத்த பயிற்சியில் என்னன்னா, நடத்தக்கூடிய தொழில் வெற்றிகரமா நடக்கணும், எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்க, இதுக்கு காரணம் என் கூடவே இருக்கக்கூடியவங்களால எதுவும் தடங்கள் நடந்திருக்கா, அப்படி இல்லைன்னா இயற்கையாக கிரக தடங்களா, இதுக்கு என்ன விஷயம் எனக்கு நடக்குங்கிற விவரம் தெரியணும் என்பது உன் கேள்வி. அதுக்கு மேலிருந்து கிடைத்த உத்தரவு என்னன்னு சொன்னா, மகனே இவனை அணுகக்கூடியவர்கள் இவருக்கு சில தவறுகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு உத்தரவு. புரியுதா? அந்த தவறுகளில் இருந்து விடுபட்டு உன்னை தெளிவா வாழ வச்சா போதும்னா காலில் விழுந்துட்டு வா. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கே அனுப்பி தரணும்னு சொல்லியாச்சு, இன்னொரு பிள்ளைக்கு இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணுங்கிற நிலைமை இருக்கு, அது சரியா தவறு நானே ஆராய்ந்து படுத்து நடத்தி வைப்போம்னு சொல்லிட்டேன். ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றியாக்கி தர ஆனந்தமாயிரு. பஞ்சாபுரம் மனைவி இருந்தாலும் நீ இருக்கிறது உத்திரம்பட்டி எண்ணெயின்னு உத்தரவு தானே. உத்திரம்பட்டி எல்லை, உசிலம்பட்டி எல்லை. இந்த கனிகளை உள்ள போடுற உத்திரம்பட்டி எல்லை போய்கிட்டே இருங்க. பொறுமை இல்லாதவர்களுக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாது, அவங்களுக்கும் வேலை கட்டுக்கும்ல வருடம் ஐயா நல்லா மொத்தா. முதலம்பட்டியில இருந்து வந்தவங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என் பிள்ளையுடைய வேலை விஷயத்தில் எனக்கு தெளிவு வேண்டும், பட்ட கடன்ல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பட்ட கடன்ல எனக்கு விடுதலை வேண்டும்னு கேட்டது நீந்தானா? அப்போ எப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதா செல்லம்? என்னப்பா உண்மையா இல்லையா? ஒரு முறை கால விழுந்துவாப்பா. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உழைத்த உழைப்பும் பிழைத்த பிழைப்பும் கொடி கட்டி பறந்தது மாதிரி உள்ள வாழ்க்கை. ஆனா தற்காலத்துல இப்ப மூணரை ஆண்டு காலங்கள் எதை எடுத்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு, தேவையில்லாத விபத்துக்களை கூட சந்திக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டதும் தப்பா. இப்பொழுதும் வீட்டில் பெண்ணுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறையும், மன உபாதையும் உண்டு. ஆனா உறவினரால் எதுவும் உதவி கிடைக்குமான்னு கேட்டா எல்லாரும் இந்த பேய் எப்பண்டா விழுங்குவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டணும். இப்ப பார்த்த தொழில் நஷ்டமாகி மன உபாதை நடந்து கொண்டிருப்பதனால் புதுமையாக ஒரு வழி பிறக்கிறதுக்கு எனக்கு உதவி என்ன, அதுக்கு வழி என்ன? இது ஒரு கேள்வி. கால விழுந்துட்டு வா என் செல்லம். வருகின்ற ஐப்பசி மாதத்தில் தானியங்கள் சம்பந்தமான ஒரு தொழிலை தொடங்குவோம். தானியங்கள் சம்பந்தமான ஒரு தொழிலை நம்ம தொடங்குவோம். அதுக்கு உபகரணமான செல்வங்களை நான் தாரேன். சற்று பொறுமையாக இருந்து எனக்கு விளக்கம் கட்டி நீ போகலாம். சொல்லுப்பா சொல்லு. வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன், நுழைஞ்ச பிறகு சொல்றேன். கொஞ்சம் அதே உதிரம்பட்டி எல்லை, கணவன் மனைவி என்னை நெஞ்சுக்குள் நிறுத்தி வணங்கும் செல்வங்கள். வாங்க மக்கா வாங்க.
காடு வெட்டி தோட்டம் விட்டதெல்லாம் நான் கேட்கல. கைவிட்டு போற பொருள் கொஞ்சம் வந்து சேர்ந்தாலே என் பிள்ளைகளை நான் நிம்மதியா வாழ வச்சிருவேன், உண்மையா இல்லையா? ஆனா அந்த சில லட்சங்களும் சில பொருள்களும் வீடு வந்து சேர்றதுக்கு இந்த தடைகள் ஏற்பட்டது ஏன்? தப்பா அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி ஆதிசிவனை ஆன்மாவில் நிறுத்தி வீரமிகுந்த கருப்பசாமியை துணையாக நெஞ்சில் கொண்டு வேலப்பர் என்னும் தெய்வத்துக்கு எல்லை உண்டு சொல்லுங்க. வேலப்ப எங்கப்பா இருக்கான்? அது உங்க எல்லைக்குள்ள இருக்காரா? வேலப்பர் கோவில் அவரும் ஒரு சித்தர் போல உள்ள இடம் தானா? அங்கிருந்து அவர் வாராரு. ஆனா அவருடைய ஆசையும் அனுசரணையும் உண்டு என்பதை காட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ தடைபட்டு நிற்கிற என்னுடைய செல்வங்களை வீடு வந்து சேர்க்கணும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் எதை தொட்டாலும் தொடங்காமல் இங்கிருந்து பேசி போகும்பொழுது இந்த விஷயம் முடிஞ்சிடும்னு நான் போறேன். ஆனா அங்க போனா நான் தோத்து தடையை தொங்க போட்டுட்டு வரேன். இந்த நிலைமைகளை மாத்தி உன் துணையால நான் வீரமா சிறப்பா வாழணும், எனக்கு செஞ்சு தருவியா? என் உயிர் உள்ளவரை உன்னை மறக்க மாட்டேன் கருப்பசாமி அப்படின்னு நீ சபதம் எடுத்து வந்திருக்க. மத்தமா தப்பா காரணம் வெற்றி மாலை குடிநீர் உத்தரவு கொண்டாடங்க. பக்கத்துல வாங்க என் செல்வங்களே, பக்கத்தில் வருங்க, பக்கத்தில் வருங்க, பக்கத்தில் வருங்க. அதே போல என் மகனுக்கு கிடைத்திருக்க இந்த வேலை நிரந்தரமானதா, நிலையானதா, அவருடைய எதிர்காலத்துக்கு பேருதவியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயமான ஒரு கேள்வி உண்டு. ஐயப்பட வேண்டாம், அவருக்கு இந்த உத்தியோகமும் உண்டு, இன்னும் நிரந்தர செல்வங்களும் உண்டு. ஆனா கொஞ்சம் மீறி நடக்கிறது மாதிரி இருக்கிறத நினைச்சி வருத்தப்பட வேண்டாம். கருப்பசாமிக்கு செல்வாக்கா இருக்கணும். சகல ஐஸ்வர்யமும் அனந்த கோடி செல்வங்களும் வீடு வந்து சேருது. என்ன கூப்பிட்டு காப்பா, எந்த தொழிலுக்கு போனாலும் கூட வார. எனக்கு ஒரு எப்பொழுதும் ஒரு ரூபாய் நாணயத்தை உன் பூஜையறையில என்னை நோக்கி எடுத்து வை, சென்ற இடம் சிறப்பாகும், செல்வங்கள் வீடு வந்து சேரும். பாக்கி கொடுத்த நேரம் கேட்டுக்கலாம். செல்வாக்கா இல்ல திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஆந்திரா எல்லையில இருந்து ஆந்திரா எல்லையிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கப்பா ஆந்திரா எல்லையிலிருந்து? மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம். அந்த பாட்டு உனக்கு தெரியுமா? கண்ணன் வந்தான். உன் பேர் என்ன பேருடா? கண்ணன் கல்லூர். பக்கத்துல வா. ஆறாண்டு காலங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவும், என்னப்பா கம்ப்யூட்டர் மூலமாகவும், ரியலான மேனுவல் மூலமாகவும் அற்புதமான தொழிலை கண்டு நிறையான ஒரு இடத்தையும் அமைத்து கொடி கட்டி வாழ்ந்த மகன் நீ. பூவ கையில கொடுத்துருக்கேன், என்னன்னு பிறகு கேட்க என்ன. ஆனால் இப்பொழுது எடுத்த தொழில் மனவேதனையும் தடையும் உண்டு. வகையில்லாத ஒரு மாபெரும் கடல்ல மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய சிக்கல்ல இருக்க நீ. அந்த சிக்கல்ல சட்டம் வந்து என்னை மடக்கி விடுமோ என்ற பயம் உனக்கு உண்டு. அதுல இருந்து நான் தப்பிக்கணும் கருப்பசாமி,
உலகத்துல சாமிங்கிறத மனசுக்குள்ள நான் கும்பிட்டது உண்டு. குறிகாரனையோ சுவாசியக்காரனையோ பூசாரிகளையோ நான் என்னைக்கு நம்பினது இல்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடிய துல்லியமான வாக்க பார்த்து உங்களை நம்பி வந்திருக்கேன் ஐயா. என்ன நீங்க காப்பாத்துட்டீங்கன்னா அதை விட இந்த உலகத்துல ஒரு பாக்கியமே கிடையாது அப்படின்னு நம்பி வந்திருக்கேன். வருத்தமா தப்பா உன்னை கடன்ல இருந்து மீட்டு தரேன். எந்த சட்டத்தாலும் யாராலும் உன்னை தொட முடியாம காப்பாத்தி தரேன் கடைசாங்க. போதுங்களா குடுறா வெட்டி மாறைய. கருமசாமிக்கு குடா வேற என்ன கேட்கணும் தனி இருந்து கேட்டுக்கா. உனக்கு தொடங்கிறதுக்கு வழிய தந்துட்டேன் சரிதானா உண்டா உண்டாப்பா எந்த காப்பா அப்படி என்ன இருந்து வாழ்க்கிற எது இஷ்டடா இந்தா வெற்றி மாலை வெற்றி அறிவாய் சகல கோடி செல்வம் பெற்று கடனை நீக்கி ஆனந்தம் அடைவாய் மகனே. உங்களையால ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கு அதுக்கு தான் பூவை தந்திருக்க அதை தீர்த்து தரேன். கருமசாமிக்கு ஒற்றை சிரிக்காம பாரு செல்லம். பொள்ளாச்சிக்கு போனா குளிர் ரொம்ப இருக்கும் என்னடா அப்பயும் சொல்றோம் பெங்களூர்லயும் குளிருது சாமி அப்படிம்பா. வால்பாறை எல்லை வால்பாறை சாமி வெளியூரவே கூப்பிடுது உள்ளூருக்குள்ளே வரமாட்டேக்காரு பெருமைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காரா யாராவது அப்படி நடத்துறாதீங்க. அவ்வளவு தூரத்திற்கு வாரவனுக்கு ஆறுதல் கொடுக்காத தப்பு இல்லையாப்பா என்ன உண்மையா இல்லையாமா. பாப்பா உனக்கு மட்டும் நான் சொல்லும் பொழுது என்ன துணித்தார் அப்படின்னு சொன்னா இவன் எனக்கு கடமைப்பட்டவன் புரியுதாரா கடமைப்பட்டவனா இல்லையா கடமைப்பட்டவன். ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால பலபலவளான தொழிலை பார்த்து கொஞ்சம் விறுவிறுன்னு முன்னேறினான். இப்பும் ஒருத்தருடைய போட்டியான தடையாகி அந்த தொழிலே இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தப்பா காரணம் விட்டுவான். யார எங்க கூப்பிடுறதோ அங்க போய் நான் இருந்தேன் அதான் திட்ட புரியுதா உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கி தரமுன்னு மேல இருந்து கட்டட சென்னையில் அது சம்பந்தமான ஒரு நண்பன் உதவி செய்வான் என்பது என்னுடைய வாக்கு. இப்போ கொஞ்சம் கையில இருந்த பணத்தை கொஞ்சம் விட்டுட்டோம் ஒரு விஷயத்தை நம்பி அதை நஷ்டம் இல்லாம ஆக்கி தொழிலாக்கி தந்துடுறேன். பிள்ளைய கடை தேட்டிடுறேன். மனைவியுடைய ஆரோக்கியத்துல பங்கம் இல்லாம காப்பாத்திட்டாரு வேற என்ன ஒண்ணு வைகாசி மாதத்துக்கு பிறகுதான் வீட்டை பத்தி கட்டல அதுவரை என்னை அணிவிக்கா வெட்டியாக்கி தார கவலை இல்லாம ஆக்கிட்டாருங்களா. சங்கரன் கோவில் பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்த நீட்டிக்கணும் ரவுங்கரஜா நீ அப்ப அங்க உட்காரு வாங்க என் செல்வங்களே இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க குட்டுவா நீ ஒரு உண்மையானவங்களா உத்தவமானவங்களாவ தெரியலையா பக்கத்துல வாங்க மக்கா பக்கத்துல சாமி நம்மளை கூப்பிட மாட்டாரான்னு மனதார ஏங்கிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா உண்மையிலேயே அவன் இஸ்லாம் மதத்தில் பிறந்த மகன். என் மேல ஒரு பூர்ணமான நம்பிக்கை. இந்த துறையில வந்து மூழ்கி வாழ்க்கையில கடவுளை தவிர வேற யாருமே எனக்கு துணை கிடையாதுன்னு நம்பியிருக்கேன். ஏன் என் நேர் உட்கார்ல இன்னும் இன்னும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கொடுத்த பணத்தை மீட்டணும்லாடா. மீட்டாட்டா போலீஸ்கார வந்து இடி இடி திருப்பி விடுவாங்க இல்லையா அவங்க தட்டப்படி சேர்த்தாலே செய்வாங்க உண்மையா இல்லையா. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் காப்பாத்தி பணத்தை பூரா வர வச்சு உங்களை நல்ல பேர் ஆக்கி விட்டா போதுங்களா. மகனுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கணும்
இப்ப சும்மா மழை சீசனுக்கு பெஞ்ச மாதிரி மழை பெஞ்ச மாதிரி சின்ன சின்ன வருமானமா இருக்கு அர்த்தமா. அதனால நிலையான ஒரு வருமானத்தை உருவாக்கி என் பிள்ளைகளை கடைசி எட்டினாலும் போதும்லாப்பா போதும்லா ஆனந்தமா ஆக்கி தாரேன் செல்வாக்கா இருக்க வைக்க. வெளிநாடு போவதுக்கு பணம் அங்க இருந்து தங்கிக்கிடுது வர முடியல. அதுதான் அதுக்கு நான் சொல்லுவேன் ஒரு வெள்ளிக்கிழமை அங்க வந்து மூணு விளக்கு ஏற்றிடு அந்த தீபத்துல என்ன சக்தி கிடைக்குங்கிறத பார்த்து அந்த பணத்தை நான் வர வைக்கிறேன். இதுக்கு இடையில நீங்க கும்பிடுற இடத்துல ஒரு ஆத்மா வந்து தெய்வமா வருது. நல்லா புரிஞ்சுக்கப்பா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு சாந்தப்படுத்துவதற்காக ஒரு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அதை நான் சொல்றது மாதிரி நீ செய், அது அமைதியாக அந்த பாவத்தை நம்மளும் சுமக்கல. சரிதானா? கவலைப்படாத, வெட்டியாக்கி தார. பக்கத்துல வா மக்கா, பக்கத்துல வா. நல்லாரு தனிவா மருமகளே. அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுதுதா? லஞ்சம் கொடுக்க உங்கள்கிட்ட ரூபா இருந்தா அந்த ரூபாயை தந்துட்டு வேலை வாங்கி தரேன். பொறுமையா இருங்க. 3 லட்சம் ரூபா வேணும் கொடுக்கலையா? பொறுமையா இருக்க. சும்மாவே உங்களுக்கு வேலையை வேண்டும். நிம்மதியா இருக்கு. கருப்புசாமி கடைய நல்லூர் எல்லை எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான். கணவன் மனைவி தாய் குட்டிகள் வாங்க வருக என் செல்வங்களே வருக திருவிருன்னு வாங்க கால விழுந்து வாங்கப்பா. கொஞ்சம் விளையாட குழந்தை வேண்டும்னு என்ன கேட்க வந்திருக்கீங்க. நான் 2 குழந்தை கொடுப்பதாக அங்கிருந்து நான் கட்டளை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆனா என் பேர் விடணும்னு சொன்னோம்னா நீங்க ஏற்கனவே வேண்டுதலையாகி ஒரு இடத்துல பேர் கொடுப்பதாக முடிவு இருக்கும். அது தப்பு. கருப்பசாமி குழந்தை தந்தாமனு உலகம் பேர் சொல்லட்டும். அப்படி ஒரு குழந்தைய ஒன் வடிவத்தில் ஒரு பெண்ணும் இவன் வடிவத்தில் ஒரு ஆணும் தாரு. இப்ப தொழில கொஞ்சம் மன உறுத்தல் இருந்துகிட்டு இருக்கு. நிம்மதியா செயல்பட முடியல. அதுக்கு ஒரு வழியும் தெளிவும் கிடைக்கணும். கருப்பசாமி உன் துணையால நான் ஜெயிச்சிடணும். அங்க நான் ஈடுபட்டு தெரிஞ்சிட கூடாதுன்னு நீ கேட்க. இந்தா என் துணையால முன்னேறிடுவ, பணமும் வாங்கி தாரே, வாகனத்தை மாத்தி தாரே, செல்வாக்கா இருக்கும். ஒரு வீடு ஒண்ணு தரணும்னா கேட்கவே மாட்டேங்க. வீடும் தாரும் அதே கடையநல்லூர் எல்லையிலிருந்து கணவன் மனைவி செந்தூர் கந்தா சேவற்கொடி அழகா கல்லு விளையுதா? உன்னை சுத்தி தொழமாட சாமி வாரா? ஏண்டா ஒரு குலதெய்வம். சரி, இப்போ உன்னுடைய விருப்பத்தையும் ஆசையவும் சொல்லணுமா அல்லது வாழ்க்கையை சொல்லணுமாடா? வாழ்க்கையை சொல்லணுமா? கொஞ்சம் பக்கத்துல வா, கொஞ்சம் செவுடுனா. அவன் இந்த 10 பேருக்கு மத்தியில் வச்சு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தெய்வத்துக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்றான். அது 2 விதம் இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னா, நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துக்கிற பூஜை பண்ணிக்கிட்டு அதான் மணி எடுத்து காட்டினேன். மணி இருப்பியா? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வத்தை ஆங்காரமா வச்சு நானும் இந்த மாதிரி பல பேர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க பாக்கி எனக்கு கிடைக்கணும்.
அந்த எண்ணங்களுக்காக போகாத இடம் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல, பார்க்காத சுவாசியம் இல்ல. என்னடா அனாந்தாரே நான்தாரே நான் அவங்கள்ட்டே இல்ல, நான் தாரம் எப்படிதான் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்லி இவனை அடைய வச்சு செலவழிக்க வச்சு ஏமாத்தி விட்டுட்டாங்க. வருத்தமா தப்பா காரணம் அப்ப நம்ம ஏமாத்தின மகனே, நீ விரும்புற பெண்ண கல்யாணம் முடிச்சு தரணும்னு ஒரு கேள்வி அங்கிருந்து வருது. சாமி வேணுமா அந்த வாழ்க்கை வேணுமாடா? சாமி தான் வேணும். உணர்ச்சி விதப்பட்டு பேசலையே, உண்மையை தானே பேசுதேன். நாளைக்கு அவ வேணும்னு எதுவும் புடிவாம எனக்கு வந்து நிக்க மாட்டதா? மாத்தலையே அண்டமா முனிவர்களும் அடைக்கி விட்டார் அதுக்குள். இது என்ன சின்ன பையன் பார்ப்போமே, ஏன் திருக்கிய எல்லாரும் வாங்க என் பக்கத்துல கண்ண மூடு, உன் பக்கத்துல அவர் வாராரான்னு நான் பாக்கணும். மூணு வெள்ளிக்கிழமை என்ன வந்து பிடிறா, அதை நிலைநிறுத்தி பக்குவப்படுத்தி உனக்கு தார. இன்னும் இரண்டு கோயில்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தொழிலையும் தார. போதுமா? குடும்பத்துல கொஞ்சம் உன்னை ஒத்துமையா ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. மன வருத்தங்களும் வெறுக்கிற குணமும் இருக்கு. அவைகளையெல்லாம் தீர்த்து உன்னை நெருக்கி வைத்து ஒன்னா வாழ வச்சா போதும்னா சந்தோஷமா ஆக்கித்தார. சிந்தாம வைக்கா மகனே ஆனந்தமா ஆக்கித்தார். நீயே காப்பாற்றி அவளை வளமாக்குவாய். நல்லா வெள்ளை இருந்து பிறகு பேசிட்டு போ. ஆத்திரப்பட்ட கொஞ்சம் தண்ணி வேணுமே குடிக்க. கருப்புசாமி எனது நீ ஏமாத்துக்கார ஓட்டர வாங்கிட்டாங்கன்னா என்னப்பா இருக்காது? சைவம் சரிதான். கீழப்பாவூர் சத்தலம் எல்லை அமைதிக்கு பெயர்தான், அமைதிக்கு பெயர்தான். உன் பேர் என்னமா? சாந்தி. அந்த பாட்டிலோட முடிவு என்னடா? ஆமாங்க, உங்களுக்கு சந்தோஷமும் வேணும், விஜயமும் நடக்கணும். சொந்தமா கட்டியிருந்த வீட்டை விட்டு விரட்டினது கிரகமா மனுஷனா? அமைதியா இருக்க செல்வங்களே. சொந்தமா கட்டின வீட்டுல இருந்து விரட்டினது கிரகமா மனுஷனா? மேல இருந்து கேட்ட மனுஷன். இது ஏன் இப்படி நடந்துச்சு? ஒரு பொம்பளை இவனை ராட்டியமா பேசுதா செய்தா அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். புரியுதா? கீழ்த்தரமான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலையை செஞ்சு மன உபாதையான நேரம் நடக்கும். கால் நடத்துவா வாமா ஓடி வா. அந்த தொந்த வீட்டுக்குள்ள வாழ விடாம தடுத்த தீய சக்தியை நீக்கிருந்தேன். உன் மகனுக்கு நிலையா தொழில இருந்து பார்க்கக்கூடிய மனசையும் கொடுத்துருந்தேன். வெட்டியாக்கி தந்தத கடன திருத்திருந்தேன். வேற என்ன வேணும்? வெளியூருக்கு போனா ஓடிட்டு கிடப்பான் அனுப்பியா? என் சொல்ல விட்டு வீட்டுல வைய அவன தொழில் உள்ளூர்லயே நடத்தி தாரன் சந்தோஷமா நடத்தாரு. புரியுதா? மீறிதாத ஒழுங்கா நடந்துப்பான். பிள்ளைய காப்பாத்தி தரணும், ஏன் செல்படி கட்டு நடத்துப்பான். சந்தோஷமா இரு. கருப்பசாமி, கோவில்பட்டி எல்லை, கோவில்பட்டி எல்லை
கோவில்பட்டி கோயில்பட்டியிலிருந்து வேற யாரெல்லாம் வந்திருக்கா? எட்டயபுரம் சமஸ்தானத்தை விட்டு யாரு இருக்கீங்களா? அது கோயில்பட்டி எல்லை தானே. வாங்க என்னன்னு பாக்கமா. முதல்ல கோயில்பட்டியில் கூப்பிட்டு என் செல்வம் மக்களுக்கு உத்தரவு, எட்டயபுரம் கூப்பிடும் பொழுது என் செல்வத்துக்கு உத்தரவு. நான் வாங்க மக்கா, ரெண்டு விசில நீங்கப்பா. இது ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா, கருப்பசாமி இந்த உலகம் எல்லாம் காக்கக்கூடியவர். இந்த விசில் சத்தத்தை கேட்டா தீயவர்கள் எல்லாம் ஓடுவான். அதனாலதான் இந்த விசில இவங்க வரும்போது அடிக்கிறேன். ஏன்னு சொன்னா இவங்களுக்கு கிரகத்தால கொஞ்சம் தீய நிலைகளும் மன உபாதைகளும் கூடி இருக்கு. அவைகளை என்னுடைய சத்தத்தாலும் என் சக்தியாலும் விளக்கி இந்த மக்களை நிம்மதியாக்குறதுக்காக தான் இந்த சத்தத்தை போடுறது. இப்போ அமெரிக்கன் கனடாவில இருந்து ஒரு போன் வரணும். அந்த போன் வந்து எங்க இஷ்டத்துக்கு பலன் உள்ளதாக இருக்கணும். அதுக்கு என் கருப்பசாமி உதவி செய்யணும். இது உங்க கேள்வி. இந்த கேள்விக்கு நான் மேல இருந்து கேட்கும் பொழுது அவளுடைய மனதில் வைராக்கியமான ஒரு எண்ணம் இருக்கிறதே தவிர பெற்றவர்களை வெறுக்கவில்லை என்று சொல்லி உத்தரவு. ஆனா கூடிய விரைவில் என் பிள்ளைய நான் கொண்டது உங்கள்கிட்ட சேர்த்து ஏன் இஷ்டப்படி நான் கல்யாணம் முடிச்சு வச்சா போதும்களா? கண்ணை முடிக்காங்க, நல்ல கண்ணை முடியுமா? படிய விட்டு கிளறுங்கப்பா, படிய விட்டு கிளறுங்கப்பா, வாசலை மறைக்காதுங்க. முந்தி எப்படிமா? மக அங்க இருந்து புறப்பட்டு வந்து சேருதான். அந்த வேலை நடந்தாலும் சரி நடக்காம போறாலும் சரி உங்க கட்டுப்பாட்டுக்கு வச்சு கல்யாணத்தை முடிச்சுத்தார வெற்றி உண்டு. கருப்பசாமி ஜெயிக்க வெற்றி உண்டு. அழகு திருநாவுக்கரசர் தொகுதி சிறப்பு தொகுதி அவன் சொல்லலாம்னு பார்க்கான். வார்த்தை அறந்தாங்கன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே. அறந்தாங்கி சாமி எல்லா பக்கமும் கொடுத்து தூக்கு தண்டர போடுறத பத்தி கூப்பிடவே இருக்க கால இன்னொரு தர விடணுமாங்களா? இவனுக்கு கேட்ட வரத்தை கொடுனு உத்தரவு கேட்டு காணா கேளு. ஏன் இந்த அரவாடை தூக்கி காட்டுதம்னா நான் கோபமா இருந்தா சில விஷயத்த சாதிச்சிருவேன். கோபம் வரணுங்களுக்கு தான் எனக்கு பாட்டுல பாட்டுலாம் வாங்கி வச்சானுவேன். நீங்க வாங்கி தந்தீங்களா? சிரிக்கிய மூணரை ஆண்டு காலங்களாக மனைவியுடைய முதுகெலும்பில் இருந்து வலியும் போய் சொல்றேடா, ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றேடா, பிடரி பக்கத்தில் இருந்த தண்டு வடத்தில இருந்து முதுகெலும்பு வர வலியும் நரம்பில் சுழட்டலும் ரத்த ஓட்டல் சரியில்லாமல் எழுந்து கூட நடக்க முடியாத வேதனையும் அடைகிறாள். மொத்தமா தப்பா காதல் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ. எனக்கு வந்து ஒரு ஆப் வேணும். இப்போ சிரிக்காம நீ எனக்கு வாங்கி தர கடமைப்பட்டவன்டா சரியா? அதே போல பொல்லாத கடனால மருத்துவமனைகளில் கொண்டு பணத்தை விதைத்து வீடு வாசலை கூட இழந்து போயிருவோமோ என்னும் கேள்விகளுக்கு நாம் ஆளாகி அடுத்து வாழவா சாகவா அந்த நிலைமையில இப்ப என்ன பார்க்க வந்திருக்கேன். சாகாத வாழ வைக்க காலத்துவா உள்ள போயிட்டு வா, உள்ளுக்கு போயிட்டு வா,
கோயிலுக்குள்ள போயிட்டு வா, கோயிலுக்குள்ள போயிட்டு வா. என் அருவால் நடக்கிற மாலை எடுத்துவாரா? ஏய், வா. உன் மனைவிய நாலு மக்களை போற எழுந்து நடக்க வைக்க, கடன்கள்லாம் தீர்த்து தார, கருப்பசாமிய வாழ்நாள் முழுக்க மறக்காத செல்வத்தை தாரண்டா. வெற்றி உண்டு, ஆனந்தம் பெரு. அடுத்து மூன்று மாதங்கள் கழித்து வரும் பொழுது உன் மனைவியோட நிம்மதியா வருவேன். அருளாச்சி, எல்லாருக்குமே அருளாச்சி, ஊரு அருளாச்சி. சக்கரை உருண்டை உருட்டுவேன், நீ உருட்டுவியா? இவன் மட்டும் வந்திருக்காடா? அவன் எங்க? இவன் அங்க இருக்க சொல்லு. நான் குடிக்க வேண்டியது அவன் புரிதம் குடிப்பான். நான் அவனை கூப்பிடணுமோ? தேவையில்ல. அருளாட்சிக்குரிய தள்ளு அச்சம் பெட்டி உட்காரு. கூட்டு வந்தவங்க சொல்லி கூட்டுவாடா. கூட்டா பேர நீ கருத்தன் தானே? அச்சம்பட்டியா? நீ அச்சம்பட்டியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவன் யாருதான் பாத்தியா? அதான் கொதோடைய பிடிச்சிருவேன், கவலைப்படாத. ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுக்கு பின் விழுந்தாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கும் விளக்கம் சொல்லுவோம் நம்ம. இந்த கோயில்ல வந்து ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. நீ எங்கேயோ ஒரு தேசத்துல பிறந்தவனை உன்னுடைய எல்லையில வாழ வைத்து இந்த கோயிலுக்கு வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் சொல்லி நீ கூட்டு வந்த இந்த இடத்துல அவன் வாக்கு பெற்று நிம்மதி அடையணுங்கிற ஒரு பாக்கியத்தை ஒரு சின்ன பழக்கத்தால தடை போட்டிருக்கான் பாத்தியா? பகவானுடைய விதியப்பா. ஆனாலும் அவனுக்கும் நல்ல காலம் உண்டு, பொறுத்திருந்து பாருங்க. இந்த காலில் விழ சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்காங்க. மனைவி ஒரு முறை, கணவன் ஒரு முறை, இப்படி மாறி மாறி விழுதாங்கனாலே அந்த மன அலைகளின் தத்துவம் என்னவென்றா, இவர் சொல்றதை இவா வக வைக்க முடியாது, இவா நினைக்கிறது இவரால வக வைக்க முடியாது. ரெண்டு பேர் தராதும் இப்படி இப்படி இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். இதுதான் அதனுடைய தத்துவம். இது இது வந்து கல்வியின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஞானம். இப்ப இரண்டு வருஷ காலங்களுக்குள் உன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில மன வருத்தமும் பிரிவு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா அந்த வாழ்க்கையை செம்மையாக்குறதுக்கு ஐயா கருப்பசாமி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். என்ன மாத்தி பள்ளி? ஆனா பகவானே, பெரிய பெரிய பேயெல்லாம் அடித்து வந்து கருப்பசாமி கோயில பள்ளிக்கு பேர் புரியல. அதனால அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கும் அவ உடல்நிலையும் தெரிந்து கொண்டே போகுது. இந்த நிலையிலிருந்து எனக்கு மாற்ற வேணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி. ஒரு மகன் ஊருக்கோ எனக்கும் அடங்காத மனதை பெற்றவர், அவனையும் சீர்திருத்தி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. புரட்டாசி நாலாவது சனிக்கிழமை வர பொம்பளைப்பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு அமைப்பு சரியில்லை. சற்று பொறுமையாக இருக்கணும். நான் சொல்லி விடுற மாதிரி விளக்கு தீபங்கள் போட்டு கும்பிடணும், விளக்கு தீபங்கள் போட்டு கும்பிடணும். வர வச்சு தருது கருத்தா, புரியுதா? இந்த நாலு வாரங்களும் பொறுத்துருங்க. ஐப்பசி 12ஆம் தேதி பாலம் காட்டுவோம். வெற்றி உண்டு, சந்தோஷமா இருங்க, பொறுமையா இருந்துக்கணும், நல்லா இருக்கணும். திருச்சி எல்லை, திருச்சி மகனை பத்தி கேட்க வந்தவருக்கு சொல்லுதேன். ஐயா யார பத்தி கேட்க வந்திருக்கிறேன்?
சரி அப்ப நீங்க உட்காருங்க, நீ காலை எழுத்து அப்பா. ஒரு டீ வாங்கி தரக்கூடாதா? உடத்தி தொழணுமா மரத்தி தொழணுமாப்பா? நான் உனக்கு உள்ள இருக்கக்கூடியவன் தான். உன்னை காக்கதற்கு குளத்து கரையில முத்து கற்பனா இருப்பவனும் நான் தான். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்காரத்தோடு வந்து இறங்கிய கற்பசாமி இப்ப கூப்பிட்டாலும் வராமல் தடை செய்வது ஏன்? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, நான் மெத்த பிள்ளையால நான் கடன் பட்டு அடுத்தவங்க கிட்ட விவரம் இல்லாம மாட்டிக்கிட்டது மாதிரி முடிக்கிறேனே, இதுக்கு என் பிள்ளை மூலமா கடன் அடைச்சு தரப்போறியா அல்லது எனக்கே நிறைந்த உழைப்பை தந்து அடைக்க போறியா? இதுக்கு என்ன வழி செய்ய போற என்பது உன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேதனை. வருத்தமா தப்பா கால அனுப்பிட்டுவாப்பா. வருத்தப்படாம எட்டைய மூலம் போகலாம். நான் கேட்கும் பொழுது மகனுக்கு இன்னும் 1.5 ஆண்டு காலங்கள் நாங்க நம்மோட நெருங்க மாட்டாமல் வேணாம்னு உத்தரவு. ஆனால் அவன் நெருங்கவில்லை என்றாலும் அவனால அந்த பணத்தை அனுப்ப வச்சு உன் கடனை நான் தீர்த்து தாரம்னு கட்டேன். மலர் என்னும் ட்ரஸ்ட் நிறைய பேர் ஆர்பின்னு சொல்லி பணத்தை லட்ச லட்சமா கோடி கோடியா பெரிய பெரியவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ஐயா விட்டு இருக்கீங்களா? அப்படி ட்ரஸ்ட்ல இருந்து பெரிய பண்டு வருதுன்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட ட்ரஸ்ட்ல அதுவும் ஒண்ணு. அந்த பணம் ட்ரஸ்ட்ல இருந்து வரணுமா இல்லாட கொடுத்த பணம் வரணுமா? போதுமா காலம் அனுப்பலாம். சென்னையில் போய் அந்த மரத்தை போய் பார்க்கலாம். 2 முறையாக அந்த பணம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்த முறையில உத்தரவாது முத்து கருப்பற என்னைக்கே நான் வார தட்டி எழுப்பி தரேன். போதும்னா கருப்பசாமி உடம்ப புறப்பட்டாச்சாப்போ. கணேசபுரம் திருநெல்வேலி கணேசபுரம் சேலையை கழிச்சு தின்றாங்க. வல்லம் எல்லை, வல்லம் எல்லை, வல்லம் எல்லை. கணவன் சரியில்லை, ஒரு டீ வாங்கி தாங்களா யாராவது? கருப்பசாமி மனசுக்குள்ள என்ன குடி ஒழுங்கா கல்யாணத்தில் அடக்கி வச்சு ஒரு வடிவம் வந்துட்டார. கொஞ்சம் பொறுமையா இருக்கு, படிப்படியா நோயை தீர்த்து. ஒரு உலகம் இங்கே வச்சிருந்தீங்களா? நல்ல பிளான், நமக்கு சொல்லுங்களா. கோவில்பட்டியில இருந்து உத்தரவு முடிந்த வரை உங்களால வெயிட் பண்ண முடியுமா? நீங்க அப்ப விபூதி வைக்காங்க கூப்பிடுறேன்பா. 3 உத்தரவு இருக்கு கூப்பிடுறேன். மனமாலை விட்டுதான் கடல் கடந்து திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும். கடையநல்லூர் எல்லை கணவன் மனைவி மக்கள், கடையநல்லூர் எல்லை கணவன் மனைவி மக்கள்.
பக்கத்துல வாங்கப்பா. கோயில் கட்ட வேண்டி இருக்க, எப்ப கட்டலாம்? முறையா முழுக்க கட்டணும்லப்பா. சமுதாயம் ஒத்து வருதா? அப்ப அதுல ஒரு முடிவு நமக்கு கிடைக்கணும். எனக்கு ஒரு கூடாரம் வேணும். கருப்புசாமி இவனுக்கு போயிட்ட சாதகத்துல கிரகங்கள் சரியில்லாம, அதுக்காக தவறாக யாரும் கருதி விட வேண்டாம். சரியா? ஐப்பசி 18ஆம் தேதி அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இவருக்கு தொட்டதும் தொடங்கும், ஒரு இடத்துல வேலையும் உயர்வா கிடைக்கும். சற்று பொறுமையாக இருக்கும். அதுவரை அவனை யாரும் அதட்டி பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. கொக்கரகுளம் எல்லை, கொக்கரகுளம் எல்லை எட்டு பேர் இல்ல, 10 பேர் வாங்க, 2 பேர் வந்திருக்கும். வேட்டியான பத்தி கேட்க வந்தவர்களுக்கு அவ்வளவுதான், நமக்கு விவரமா தெரியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது எசக்கியம்மா அங்க வந்து ஆனந்தமா இருக்கா. சரா? ஆனா கெட்டி கொடுத்த இடத்துல என் பேத்தி கண்ணீரும் கவலையுமா இருக்கா. அவ புருஷன் திருந்துவானா இல்லடா என் பேத்தி கோபத்துக்கிட்டு ஓடி வந்துருவாளா? இதுக்கு ஒரு தெளிவான முடிவு என்ன? அவளை வாழ வைக்கிறான். இன்னைக்கா கணக்கா அடுத்த குறி அருளாச்சி. அதனால என் பேத்திய பொருத்தி அங்கிருந்து அவ புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து நல்லா புரிஞ்சுட்டான். நகலட்டெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி வச்சு. அது இப்ப 1.5 வருஷமா நடக்கும். இப்ப அவளை தெளிவாக்கி வழிபடி நான் கொடுக்கணும். அவளை வாழ வச்சு தந்துடுறேன், அவளையும் இங்க வர வச்சு தந்துடுறேன். நான் வர வச்சு தரேன், காப்பாயில அருளாச்சி எல்லை என் அருளை தாங்கியவன். அருளாச்சி எல்லை கூப்பிடுறேன், ஐயா கூப்பிடுவாரு, அவர் சொன்ன கூப்பிட போறேன். இல்லன்னா சும்மா தான் இருக்க போறேன். நீ எத்தனை வாங்க சொல்ல போறாரு எனக்கே தெரியும். நெருங்கி வா, நெருங்கி வா, நெருங்கி வா. நீ இருந்தும் என் குடும்பத்துல ஒரு உயிரை எடுத்துட்ட நீ அப்படி என்ன நீ ஒரு கேள்வி கேட்ப. அந்த விதி அங்க வந்து விளையாடி அவனே இப்ப ஒரு தெய்வமாக ஒரு கன்னியாக அந்த வீட்டுல நிக்கிறான். கலங்கப்படாத, இப்ப இருக்கக்கூடிய கடன்களை நான் தீர்த்து தந்துடுறேன். இவனுக்கு தொழிலையும் நல்லாக்கி தரேன். அது மட்டும் இல்லாம கூப்பிட்ட நேரம் குரல் கொடுக்கக்கூடிய கருப்பசாமி எனக்கு நான் எப்ப நினைத்தாலும் எனக்கு அருள் வரணும்னு கேட்கான். உன் பேரை சொல்லி ஒரு விபூதி எடுத்து கொடுத்தா அவங்க நல்லா ஆகணும், அதுக்கு எனக்கு நீ துணை தரணும்னு கேட்டான். உண்டான எனக்கு வாடாபுரத்துல வளமாக்கி தரேன், செம்மையாக்கி தரேன். யாருக்கு? மருமகனுக்கு வேற கிடைக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் இருக்கு. பொறுமையா அடுத்த வாரம் வரும்போது அவன் உடம்பு படிச்சு
கடையநல்லூர் எல்லை கணவன் மனைவி. என்னப்பா? ஆ வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. தொழிலை பத்தி கேட்க வந்தது யாரு? நீ தானா தொழிலை பத்தி கேட்க வந்தீங்களா? கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது குளத்துக்கரையில வந்து ஒரு சொன்னமான வாரம் தெரியல. என்னடா நீ இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டா, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல என் காலடியில இருந்து வந்து வணங்குறவங்கப்பா, எனக்கு கடமைப்பட்டவங்கப்பா, ஆனா இப்ப கரையடைந்து வந்து உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. இந்த விவரம்லாம் ஒரு பக்கம் நான் இருந்தாலும், இப்போ ஈராண்டு காலங்களாக எந்த தொழிலும் நமக்கு வளமாக நடக்கல. தொடர்ந்து நடந்துகின்ற தொழிலும் கூட நின்று போன நிலையில் வாழ்ந்து விட்டோம். இப்ப இருக்கிற கடனை தீர்க்கிறது எப்படி, தொழிலை தொடங்குறது எப்படி, எந்த ஒரு நிலையிலும் அடைச்சிருக்க, யாரும் எதுவும் செஞ்சு அடைச்சாங்களா? அப்படிலாம் இயற்கையா அடைஞ்சு போச்சா? இதுதான் கேள்வி. இதுக்கிடையில உடலால் பாதிக்கப்பட்ட நிலைக்கு முடிவு வேணும். காரணம் சொல்லலாம். வாங்கப்பா. நமக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, மகரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்துக்கு வர்றது வர கொஞ்சம் அந்த தொழில் மத்தியமா தான் இருக்கும். அதுல யார் உயிருக்கும் ஆபத்தில்லாம நடந்துகிறதுக்கு நான் காப்பாத்தாரன். இடையில கிடைக்கிற தொழில் வச்சு உயர்வு செய்வதற்கு வழியும் வகுத்து தாரன். இடைப்பட்ட காலங்கள்ல என்னை ஒரு முறை வந்து பாருங்க. போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இப்போ பொறுமையா இருக்கும். அதான் அந்த கும்பத்துக்கு தனி பார்வை நீங்கிய பிறகு நான் கும்பிடுறேன், போக வைக்கிறேன், வெற்றி. அதே கடையநல்லூர் எல்லையிலிருந்து கணவன் மனைவி, கடையநல்லூர் எல்லை. ஓஹோ அப்படியா, சரி. என் பிறப்பு எடுத்து வாப்பா, பக்கத்துல வந்து உட்காருங்கம்மா. எடுத்து வா. உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்டு வாங்கிக்கலாம்ப்பா. ஒண்ணு, இந்த பிறமை ஏன் இப்படி வச்சோம்னு தெரியுமா? காவடி எடுக்கலாம். எதுக்கு காவடி எடுக்கணும் தெரியுமா? கால் வந்துவா. பக்கத்துல வாங்க. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு மனை வாங்கினா அதுல ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கிராட்சமும் சர்வ ஆரோக்கியமும் இருக்கணும். ஆனா நம்ம வாங்கின மனையில வாங்கினதுல இருந்து எத்தனை நஷ்டம். அன்னங்காவடி எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறம அதான் காவடி எடுத்து காட்டினேன். புரியுதா? சர்வ ஆரோக்கியத்திலும் ஓயாத மருத்துவ செலவு. வெளியில இருந்தா ஆரோக்கியம், வீட்டுக்குள்ள போனா படுக்கலை. இந்த நிலைமையெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடிவு, அந்த வீட்டை வித்துற வேண்டியதான். நீங்க வேற வீட்டை மாத்திக்காங்க, அதுதான் கரெக்ட். ஏன்னா மேலப்பாவூர் எல்லையில இருந்து என்னை அன்றாட வணங்கக்கூடிய ஒரு மகன் தன் மகனை காணலன்னு சொல்லி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கா ஏன் சொல்றமே. உன் மகன் சக்கரமொழியில இருக்கான், வருவான்டா அப்படின்னு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம்னா. அவன் சங்கரமூரில் வந்தாம்னா 6 மாசம் கழிச்சு உன் மனைவி இறந்து போயிருவா. அந்த வீட்டை விட்டு நீ மாறிட்டனா
யாரும் சாவ மாட்டாங்க அண்ணன். சாமி சொல்லுது அப்படின்னு சொல்லி மகன் வந்தோட அங்க இருந்தான். கடைசியில் அவன் கொண்டாடி செத்து போயிட்டா. இப்ப நீங்க அவன் வீட்லயும் இல்ல, அவன் மகனும் இல்ல. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லி உணர்த்துறேன் அப்படின்னா, அந்த வீடு நான் உயிரோட வாழ்வதற்கு இலக்கணம் இல்லை. போட்டி பொறாமையும் வஞ்சனை தூணியும் ஒரு குடும்பத்துக்குள்ள கலந்து செய்வன வைவன நடக்கு. போ கால சொன்னா வருத்தப்படுவனு போய் உள்ளே அவங்கள கூப்பிடல. என்னடா மட்டுக்க உண்மையை சொன்னா உலக வந்துடுமா? பல லட்சம் மதிப்பான ஒரு வீடு தானே, பழைய மாதிரி தொழில ஓங்காரமா ஓட்டி தார. யாரு வந்தாலும் உன்னை பேசக்கூடிய அளவுக்கு புகழோட இருக்க வச்சு தார. போதும்லா செல்வாக்கா இருக்க வைக்கண்டா. இந்த மகளே ஆனந்தமாரு செல்வாக்காரு. என் அருள் என்று உங்களுக்கு நினைக்கிறேன். அதே கடையநல்லூர் பகுதியில இருந்து மீண்டும் நான் வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் சாமி அப்படின்னு கேட்டு வந்தோம். தயவு செய்து யாரும் தப்பா நினைக்காதீங்க. காலமெல்லாம் கஷ்டம் திரண்டு முடிஞ்சு எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்துட்டோம் நம்ம இடத்துல. ஆனா இந்த இடத்துல வந்து காத்திருக்கிறது நீங்க புண்ணியமாவே நினைங்க, தவறா நினைக்க வேண்டாம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது, உங்க மேல எல்லாருக்கும் மேலயும் விருப்பம் வருது. கூப்பிடுங்க, நான் ஆசைப்படுதேன். அவன் ஆசைப்படுதேப்பா, உண்மைதான ஐயா? என் விருப்பத்தபடி நடக்கணுங்கிறதே இல்ல, அவர் விரும்பணும் நான் உங்களை அழைக்கணும். அதுதான் இந்த உலகத்துல பெரிய புண்ணியமே. உட்கார வேண்டாம், நின்னு கிடலாம். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? நான் கச்சை போட்டுட்டு சொன்னா கட்டன் ரைட்டா சொல்லுவேன், கச்சையை கலந்துட்டு சொன்னா மனிதனுக்கு தகுந்தாறு போற சொல்லுவேன். உண்மையை சொல்லணுமா சமாளிச்சு சொல்லணுமா? உண்மையை சொல்லணும். நீ மாட்டிக்கிடுவிய, நீ மாட்டிக்கிடுவிய. இப்ப நான் சொல்லுதப்பா, இவனுக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை. சில தவறான தெய்வனை கோளாறான உடலாலும் உள்ளத்தாலும் இந்த மகன் பாதிக்கப்பட்டுட்டான். இந்த நிலையில இருந்து மாத்தி நாலு மருந்தனை விட நல்ல முறையா நான் ஆக்கி தாரேன், தெளிவாக்கி தந்துருவேன், குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தந்துருவேன். போதுங்களா? பாக்கியுள்ள விவரத்தை தனியே நிறைய பேசிக்கலாம். பக்கத்துல வெற்றியாக்கி தார சக்தி உண்டு, கைகால் உருப்படும். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் இருக்காரு அப்ப அவங்க வீட்டு பக்கம். எங்க இருக்காரு? துரச்சாம்பரத்துல அருவாளை பிடிச்சிட்டு ஒருத்த வீரமா நிக்க அவங்க கூடவே இருக்காரா? கால் எடுத்துடணும்களா? சிங்காரங்கட்டு திரைப்பட்ட பாவிக்கு சந்தாரம் எதுக்கடி? நம்ம ரெண்டு தனியே பேசிக்கலாமே, நம்ம ரெண்டும் தனியே பேசி நிறைய விஷயத்தை தீர்த்து கொடுவோம். பத்து வருக்கு உன்னால பேச வேண்டாம்னு நான் விரும்புறேன். உன் விருப்பம் எப்படி? அடுத்தவருக்கும் நான் சொல்றதுல எதுக்கும் கவலைப்படாம எல்லையிலே இருந்து மருமகளே மருமகளே வா. கொக்கரகுளம் எல்லையில இருந்து அவர் ஒரு 10 ரூபா கொடுத்து போச்சு. இந்த கார்ல குதிரை கார்ல வைக்கிறதுக்கு மகனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மன வருத்தம் நடக்கு. அதுக்கு காரணமே மருமகள் தான். அவங்க ரெண்டு பேரையும் சரியாக்கணும், அந்த மருமகளை நம்ம பக்கம் தெளிவாக்கணும். இதுதானே உங்க கேள்வி? அவங்க ரெண்டு பேரையும் சரியாக்கிறதேன், உன் மகனுக்கு அவளை உதவி செய்யவும் வச்சிருந்தேன். குடும்பத்தை ஒட்டி வாழ வச்சா போதும்னா காதல் பத்து ரூபா நாணயம் அறிவு வாங்கி குதிரை கால வைப்பா. நாணயமா இருக்கணும்,
கருப்புசாமி ராஜபாளையம் யார் வேணுவாங்க சுவாமியேசாமிக்கு மாறப்பட்டது யாருப்பா எல்லாருமே போட்டிருக்கோம் குருசாமி யாரு நான் என்ன செய்யணும்ப்பா என்ன வழி சொல்லணும் ஒரு மூணு வாரம் பொறுத்து வந்தா எல்லா வழியும் தானா வரும் ஆனா மூணு வாரம் உங்க வந்துட்டு இருக்கணும் மூணாவது வாரம் தான் விடை கிடைக்கும் வரலாமா தப்பா நினைக்க மாட்டீங்களா இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒவ்வொரு இடமா போயிட்டு வரைய எதையும் போயிட்டு எதையும் வேணும் பத்திய புரியுதா எல்லாமே நல்லா நடக்கும் மூணு வாரம் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா யாரும் வருத்தப்பட வேண்டாம் வெற்றி உண்டு ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன் இருந்து போங்க தனி பேச கடயம் எல்லை கடயம் எல்லை வாராடே வர பேசி கடயம் எல்லை நீங்க தனிய வந்துருக்கு வாப்பா தொழில் நடத்துறோம் தொழில் நடத்துறோம்னு சொல்லி உறவினர்களும் குடும்பத்தார்களும் நினைக்கும் அளவுக்கு தொழில் நடத்துறோம்னு பேர் இருந்துச்சு ஆனா எந்த பேரும் எந்த தொழிலும் உனக்கு பொருளாதாரத்தை இதுவரை காப்பாற்றி தரல இன்றும் நீ கடன்பட்டு கலக்கமான நிலைதான் உனக்கு இருக்கிறது இது சோதனையான காலமா அல்லது என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிழைகளா இதுக்கு ஒரு விடை வேணும் ஒரு கேள்வி எனக்கு ஒரு தெய்வத்தினுடைய அருளை வச்சு ஒரு வழிகாட்டும் நிலை வேண்டும்னு நான் நினைக்கிறேன் என் உள்ளத்துல தோன்றி இருக்கு அதை நான் செய்யணுமே அதுக்கு வழி என்ன என்பது இரண்டாம் கேள்வி காலம் ஒரு கேள்விக்கு என் கழுத்துல கிடக்க மாலையை போட்டு விடுங்க சொல்லி அடுத்த கேள்விக்கு அடுத்த பவுரங்க வர பொறுத்து இருக்க சொல்லிட்டு பக்கத்தில் கடன்களை தீர்த்து தாரேன் நிறைந்த தொழிலை தாரேன் வெற்றி அடைஞ்சிக்கா அந்த நிம்மதிக்கு பின்பு உன் தெய்வத்தை பிடிச்சு தாரேன் ஆனந்தம் அடைவாய் நிரந்தரமா என்னை அடைவாயாக சந்தோஷமா இருக்கா ஒரு முறை உள்ளுக்கு போயிட்டு வரும்னு சொல்லுதாரு என்னன்னு கேட்டு சத்திரம் எல்லை சாமி நான் இருக்க வீடு எனக்கு தருவீங்களா வீடு எனக்கு தருவீங்களா நல்ல வாக்குலா நல்ல வாக்குப்பா நல்ல வாக்கு வா வீட்டை தடுக்கிறது கொழுந்தனா மச்சானா மர்ம அந்த வீட்டை உனக்கு நான் தர வச்சுட்டா போதும்லா பிரச்சனை இல்லாம அது போதும்லா தந்துருவோம் மர்மம் சொல்லிட்டு அந்த வாக்கு பகவான் தான் கொடுக்கறான் ஆமாப்பா தப்ப நினைக்க கூடாது வில்லங்கல்லாம நடக்க வைக்க அந்த வீட்டை உனக்கே தந்துருந்தேன் வெற்றி உண்டு காப்பாற்ற
அப்படின்னு நினைப்போம், அப்படின்னு அப்படின்னு நினைப்போம். மார்கழி திருவாதிரை பௌர்ணமி அன்று இவனை நிக்க வச்சிருவேன், தை மாதம் வருதாபிஷேகத்தில் தானாக குடித்து நடக்க வைப்பேன். நடக்கும், நடக்க வச்சுத்தார, வெற்றி உண்டு காப்பாத்தார. ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் எத்தனை சொல்லிருக்கோம், மூணு சொத்துக்கும் அந்த ஆளோட சேர்ந்து உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்க மூணு சொத்து. டீ எவ்வளவு? நடத்திருக்கான்னு கேட்டா அப்படியெல்லாம் நடக்கல, இது மருத்துவத்தாலும் தெய்வ சக்தியாலும் தீரும். இவரை நடக்க வைக்கணும், ஓடி ஆடி உழைக்க வைக்கணும், ஊறு வைக்க வாழ வைக்கணும். அதான் கேள்வி, நடத்திடுவோம், வெற்றியாக்கிடுவோம். கண்ண முடிக்கா படிபடியா நடக்க வச்சு தார, குணமாக்கி தார, தொழிலையும் வளமாக்கி தார. பாப்பா நீ கூட்டு வந்ததா, இந்தா என் துணையால் உயரும் வளப்பா. திருச்சி எல்லை சிறலைவாய் விராலிமலை முருகப்பெருமானை துணை என்று கேட்கிறேன், விபூதி மட்டும் கூடு, அடுத்து வரும்பொழுது விளக்கத்தை சொல்லிட்டு உத்தரவு. அவருக்கு ஒரு ஆறுதல் தெரிஞ்சிருக்கும். உத்தரவு நிறைவேறிவிட்டது, யாரும் வருத்தப்பட வேண்டாம், வந்து வரிசையா ஊதி வாங்கிட்டாங்க உத்தரவு இல்லாதவர்கள். சாமி சரணம், வணக்கம். வருகின்ற குருப்பெயர்ச்சி வந்து நமக்கு உலகம் முழுக்க சிறப்பாக மக்கள் வாழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு நல்ல நாள். குரு என்னும் ஒரு கிரகம் எல்லோருக்கும் வழிகாட்டி என்னும் ஒரு கிரகமாகும். அந்த குரு என்னும் கிரகத்தை வழிபடுத்துவதற்கு தட்சிணாமூர்த்தி என்னும் நாமமுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று உலக இயல் நடப்பு தன்மை. தட்சிணாமூர்த்தி என்பவரும் தவம் தாங்கிய முனிவராக இருந்து ஓரிடத்தில் கோயில் கொண்ட இடம் தஞ்சை மாவட்டத்தில் இருப்பதாக ஒரு சில செய்திகளும் நமக்கு உண்டு. மிகவும் பிரசித்தி வாய்ந்த இடமாக இருப்பது நமது புளியரையில் மட்டும்தான் என்று இன்று உலக மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறோம், பலனடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், கோவிலுக்கு சென்று குருப்பெயர்ச்சியில் வழிபடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், குரு என்பவன் யார் என்றால் ஆத்மாவை அறிந்தவன் குரு. அவர்கள்தான் சித்தர்கள், யோகியர்கள், முனிவர்கள். அப்போ குருப்பெயர்ச்சி அன்று சித்தர்களை தரிசனம் செய்வதும், சித்தர்கள் வழிபாடு உள்ள இடத்தில் போய் ஆசி வாங்குவதும் பெரிய புண்ணியமாகும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இப்பொழுது நமது கோயிலாகிய வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமி திருக்கோவிலில் அகத்திய மகாமுனியும் பாண்டி சித்தரும் வால்மீகி முனிவரும் காலங்கிநாதரும் அற்புதமாக வீற்றிருக்கின்ற ஒரு பகுதிதான் வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமி திருக்கோயில். சில நாட்களில் தவம் இருந்து ஒரு அற்புதமான மாபெரும் தெய்வ சக்தியை பெற்ற சித்தர் நிலையை எனக்கு இறைவன் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த காட்சியில் எத்தனை மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆகையினால் குருப்பெயர்ச்சியில் சித்தர்களை தரிசனம் செய்ய வேண்டும், ஆசி புரிய வேண்டும் என்று தாங்கள் நினைக்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது இந்த சித்தர் கோயிலையும் வந்து வணங்கி முழு பலனையும் நன்மைகளையும் அடையும்படி
உங்கள் உள்ளம் உணர்த்த வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்பலனை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு வழிகாட்டிய இறைவனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லி வணங்குகிறேன். வாழ்க, வணக்கம்.